நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்போது நாம் பார்க்க போகும் லக்னம் மேஷம். 12 ராசிகளிலும் லக்னங்களிலும் முதன்மையானது என்றால் அது மேஷம்தான். செவ்வாயின் ஆதிபத்தியத்தை கொண்ட லக்னம். பூமிகாரகன் சகோதரகாரகனின் அருட்பார்வையால் ஆட்டினை சின்னமாக கொண்ட லக்னம். நெருப்பு கிரகம் என்பதால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் முன்போகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். முரட்டுத்தனமும் கூடியிருப்பதால் நல்ல தைரியசாலிகள். ஆனால் பல நேரங்களில் அது குருட்டு தைரியம் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்விளைகளை பற்றி சிறிதும் யோசிக்காமல் எதிலும் வேகத்துடன் செயல்படுவதால் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அடுத்தவர்கள் சொல்வதை பற்றி யோசிக்காமல் தான் கூறுவதையே மற்றவர்கள் ஏற்க வேண்டும் என்ற பிடிவாதம் குணம் கொண்டவர்கள். ஆழம் தெரியாமல் காலை விட்டு பின் அதில் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படுபவர்கள். அதற்காக அடுத்தவர்களை குறை கூறுபவர்கள். சிக்கல்களிலிருந்து சாமர்த்தியமாக வெளியேறிவிடும் புத்தியும் திறமையும் இல்லாதவர்கள். திடமான புத்தி இல்லாமல் சலன புத்தி உடையவர்கள். அடிக்கடி தங்கள் முடிவை யோசிக்காமலேயே மாற்றிக்கொள்வார்கள். நல்லவை என்றாலும் கூட பிறர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். எப்பொழுதும் பிறரை குறை சொல்லும் குணம் கொண்டவர்கள். குடும்பத்தின் மீதும் பற்றும் பாசமும் இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்பாதவர்கள். தன்னம்பிக்கை உடையவர்கள் என்றாலும் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையை கொள்வார்கள். தங்களால் முடியாத காரியமாக இருந்தாலும் செய்துவிடுவேன் என்று வீம்புடன் கூறுவார்கள். வீராப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவர்கள். ஒருவனை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவார்கள். வெறுத்தாலும் கடுமையாக வெறுத்து விடுவார்கள். ஏன், அவர்களின் தொடர்பை கூட முற்றிலுமாக துண்டித்துக் கொள்வார்கள். சிரிப்பதிலும் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் விருப்பமுடையவர்கள். உயர்ந்த அடிமை தொழிலில் ஈடுபடுபவர்கள். அதிகமான செல்வத்தை அடைய முயற்சிப்பவர்கள். வீர தீர பராக்கிரம செயல்களில் மனதை எப்போதும் ஈடுபடுத்த விரும்புவார்கள். உண்மையை பேசிவிட விரும்புவார்கள். வேதாந்தம் தர்மசாஸ்திரங்களில் அதிக நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பவர்கள். ஏன், பல நேரங்களில் அதை கடைபிடித்தும் வருவார்கள். ஆத்ம ஞானமும் பெரும் தேடல் கொண்டவர்கள். அதிக அலைச்சலும் பிரயாணங்களையும் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். தண்ணீரில் பயமுள்ளவர்களாக இருப்பார்கள். காரணம், பஞ்சபூதத்தில் செவ்வாய் நெருப்பின் தன்மையை கொண்டதாலோ என்னமோ சற்று அதிக காம உணர்வுகளுக்கு சீக்கிரத்தில் அடிமையாகும் தன்மை உணர்வு. உடலில் காயங்களும் படுக்களின் புண்களும் கொண்டிருப்பவர்கள். இந்த லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படும் முட்டுக்கட்டைகளை தகர்த்து மிக கடுமையான உழைப்பை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். மிக உன்னதமான முதன்மையான லக்னம் என்றாலும் திட சிந்தனையும் கோப குணத்தையும் மாற்றி அமைத்து கொண்டு முருகப்பெருமானையும் அஷ்ட தச புஜ மகாலட்சுமி துர்க்கையை மனதார வழிபட்டு வந்தால் மேஷத்திற்குரிய ஆட்டின் புத்தியை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தால் இவர்களை எல்லோரையும் விரும்பும்படி ஆட்டுவிக்க முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்போது நாம் பார்க்க போகும் லக்னம் ரிஷபம். 12 ராசிகளில் 2வது லக்ன ராசி. சுக்கிரனின் ஆதிபத்தியம் கொண்ட லக்னம். காலையை சின்னமாக கொண்ட லக்னம். பொறுமை என்னும் பெருங்குணம் கொண்டவர்கள். எதையும் நிதானித்து யோசனை செய்த பின் காரியத்தில் இறங்குவார்கள். பதறாத காரியம் சிறதாது என்ற கொள்கை கொண்டவர்கள். கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டிருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்கள். எல்லோருக்கும் உதவி செய்யும் அருங்குணம் கொண்டவர்கள். குடும்பத்தின் மேல் பற்றும் பாசமும் அதிகமுடையவர்கள். மனைவி பிள்ளைகள் மேல் பிரியம் கொண்டவர்கள். அதனால்தானோ வீட்டில் இவர்களின் செல்வாக்கு கொஞ்சம் குறைந்து காணப்படும். மறைமுகமான காரியங்களை ரகசியமாக செய்வதுடன் எப்பொழுதும் அதை பாதுகாத்துக் கொள்வதிலும் முழு கவனத்துடன் இருப்பார்கள். குறிப்பாக சகோதரிகள் இவர்களிடம் பாசமாக இருப்பார்கள். தாய்ப்பாசம் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கஞ்சத்தனம் இல்லாமல் நல்ல செலவாளிகளாகவே இருப்பார்கள். பெண்கள் விஷயத்தில் செலவு செய்வதில் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆடை ஆபரணங்கள் அலங்கார சாதனங்கள் வாசனாதி திரவியங்களிலும் சொகுசு வாகனங்களிலும் அதிகம் விருப்பமுடையவர்கள். எப்பொழுதும் மிடுக்காகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் ஆடைகளை உடுத்த விரும்புவார்கள். வளர்ப்பு பிராணிகளிடம் தனது அன்பை அதிகமாகவே பொழிவார்கள். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவார்கள். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள். கோர்ட் கேஸ் போன்ற விவகாரங்களை விரும்ப மாட்டார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள். இதற்கு சில நேரங்களில் சுயநலவாதிகள் போல் சித்தரிக்கப்படுவார்கள். பொது சேவையில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பினாலும்
பெரிய அளவில் அது இவர்களின் குணநலத்திற்கு ஏற்புடையதாக இருப்பதில்லை. தெய்வகாரியங்கள் மிகுந்த ஈடுபாடுகள் கலந்து கொள்வார்கள். பொறுப்பை கொடுத்தால் நல்ல முறையாக திறம்பட செய்து முடிப்பார்கள். பிரயாணங்களையும் அலைச்சல்களையும் அதிகமாக விரும்ப மாட்டார்கள். அடுத்தவர்களை அதிகமாக வேலை வாங்கி தனது காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். தொழிலில் கூட அதிகம் சமமில்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை அதிகம் விரும்புவார்கள். பெண் தன்மை மிகுந்து காணப்படுவார்கள். கற்பனை வளமுடையவர்கள். ஆனால் கற்பனையிலேயே பாதி காலத்தை கழித்து விடுவார்கள். சங்கீதத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். கடன்பட்டுத்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அவல நிலையும் சில நேரங்களில் இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இவர்கள் உலக சுகம் அனைத்தையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற தனியாத ஆசையால் தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மகாவிஷ்ணுவையும் குருவின் அருளையும் அடைந்து ஏகாதசி போன்ற நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவதால் அடைய வேண்டியதை அடையலாம் என்பது மட்டுமே நினைவில் கொள்ளுங்கள். நன்றி. நவகோல் மகிழ் நன்மை அளித்திட வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க போகும் லக்னம் மிதுனம். ராஜசக்கரத்தில் மூணாவது வந்தாலும் இரட்டையர்களின் சின்னம் தான் இதற்கு. மிதுன லக்ன புதனின் ஆதிபத்தியத்தை கொண்டது. இவர்கள் பசுமையான எண்ணங்களை கொண்டவர்கள். தாயிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். தந்தையிடம் சற்று வேற்றுமை கொண்டவர்கள். மென்மைத்தன்மை கொண்டவர்கள். மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். சிறு சிறு விஷயங்களில் கூட கவனம் செலுத்தி விரல் நுனியில் விஷயங்களை வைத்திருப்பார்கள். பிழைக்க தெரிந்தவர்கள். அதிகம் சிரமப்படாமல் உடல் உழைப்பு இல்லாமல் வாழ தெரிந்தவர்கள். கலைகளில் ஞானமும் ரசிப்புத்தன்மையும் உள்ளவர்கள். ரசிப்புத்தன்மையும் சங்கீத ஞானமும் அதிகம் கொண்டவர்கள். கொஞ்சம் காம உணர்வு கூடியவர்களாக காணப்படுவார்கள். எந்த வேலையும் சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்பவர்கள். அதே நேரத்தில் செயல்பாடுகளை குழப்பி விடுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. கமிஷன் மற்றும் தரகு தொழிலில் தனக்கென ஒரு பகுதியை தனியாக தேற்றிக் கொள்வார்கள். தன்னை நம்புபவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவார்கள். மிகவும் கவனமாக நடந்து கொள்வார்கள். எப்பொழுதும் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க பழகி கொண்டவர்கள். பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வார்க்கமும் தெரிந்தவர்கள். தலைமை பண்பு கொண்டவர்கள். தன் நிலையை நிலைநிறுத்திக் கொள்ள பாடுபடுபவர்கள். கொள்கைகள் கோட்பாடுகள் என்ற எண்ணம் அற்றவர்கள். வாழ்க்கைக்காக எதையும் தியாகம் செய்பவர்கள். அதே நேரத்தில் எதற்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்ய மாட்டார்கள். நயமாக பேசி அனைவரையும் வசியப்படுத்தும் கலையை கற்றவர்கள். தேனொழுக பேசுவது என்பது எப்படி என்று இவர்களிடம் அனைவரும் படிக்க வேண்டிய பாடம். தோற்றப்பொழியும் நல்ல தேக ஆரோக்கியமும் கொண்டவர்கள். கவர்ச்சியாகவும் நல்ல ஆடம்பரமான ஆடைகள் அணிவதை பார்த்தால் மற்றவர்கள் பொறாமைப்படும்படி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள். செலவு செய்துவிட மனமற்றவர்கள். அதே நேரத்தில் தன் குடும்பத்திற்காக கணக்கு பார்க்காமல் செலவு செய்பவர்கள். கடன் வாங்குவதிலும் ஏன் சில நேரங்களில் கடன் வாங்கி கொடுப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. இவர்களுக்கு இவர்கள் பேச்சும் தோற்றமும் சாதமாக அமையும் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. பெண்களால் வசீகரிக்கப்படுவார்கள். பொய் சொன்னாலும் நம்புவது போல் சொல்வதில் அப்பப்பா இவர்களுக்கு நிகர் இவர்களே. புதனின் ஆளுமையால் சற்று பெண்மை குணம் கூடியதால் சதா உதட்டில் கவர்ச்சியான புஞ்சிருப்பு இருந்து கொண்டே இருக்கும். பேச்சில் வல்லவர்கள் என்பதைப் போலவே காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். நேரத்திற்கும் சமயத்திற்கும் இடத்திற்கும் தகுந்தாற்போல் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதில் வல்லவர்கள். நல்ல பண்புகள் கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் ஒருவரின் தூண்டுதலின் பேரில்தான் இவர்கள் முன்னுக்கு வர முடியும் என்பதாலும் அடுத்தவரின் தைரியம்தான் இவரை வழிநடத்தும் என்பதும் ஒரு பெரிய குறை. பிறர் சொல்லை நம்பாமல் தானே சிந்தித்து மகாவிஷ்ணுவையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் குருவின் கடாட்சத்தாலும் மிதுனம் மீண்டு வர முயற்சிக்க வேண்டும். நன்றி. நவகோல் மகிழ் நன்மைகளைத்த வேண்டும். இப்போது நாம் பார்க்க போகும் லக்னம் கடகம். ராசிச்சக்கரத்தில் நான்காம் இடத்தில் ராசியை கொண்டது சந்திரனின் ராசி கடக லக்ன ராசி. குணநலன்களும் அதன் ஆதிபத்திய பலன்களையும் இப்போது நாம் பார்ப்போம். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மைத்தன்மையுடன் மேன்மையுடன் வாழ விரும்புவார்கள். வெளிநாட்டு பயணமும் அங்கு வாழும் பாக்கியமும் அதிகம் கொண்டவர்கள். கடல் ஆறு அருவி போன்ற நீர்நிலைகள் மீது தாளாத மோகம் கொண்டவர்கள். நண்டினை ராசியின் சின்னமாக கொண்டிருப்பதால் எடுத்த காரியத்தை நண்டு பிடிப்பது போல் தளராத மனதுடனும்
உறுதியுடனும் செய்து முடிப்பதில் வல்லவர்கள். சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றும் எப்பொழுதும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் நிலவோங்கி நிற்பவர்கள். எப்பொழுதும் அதீத கற்பனை உலகில் சஞ்சரிக்கவே விரும்புவார்கள். இவர்களுக்கென்று ஒரு வழி ஏற்படுத்தி கொண்டு அதன் தனது காரியங்களை செய்து அதில் வெற்றி அடைவதும் இவர்களுக்கு கைவந்த கலை. தாயை விட தந்தையை பாசமும் பக்தியும் அதிகம் கொண்டவர்கள். சில நேரங்களில் இவர்கள் தந்தையே இவர்களுக்கு முன் உதாரணமாக கொள்வார்கள். மனோதிடமும் ஸ்திர புத்தியும் கொண்டதால் தொழில், வேலை, வியாபாரம் எல்லாவற்றிலும் திறமையுடன் ஜொலிப்பார்கள். பல நுணுக்கங்களையும் நிபுணத்துவங்களையும் அறிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள். ஞானமும் அறிவும் கொண்டதால் வேதங்களின் மேல் ஒரு தனி ஈடுபாடு கொண்டவர்கள். அதை கற்கவும் முயற்சிப்பவர்கள். இவர்களிடம் ஏதாவது ஒரு தனித்தன்மை குடிகொண்டிருக்கும் என்பது ஓர் உண்மை. எதிலும் தங்களை பட வல்லமை படைத்தவராக காட்டிக்கொள்வதில் தனி மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அதே நேரத்தில் சகஜமாகவும் பழகுவார்கள். தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எப்போதும் தனி கவனம் செலுத்துபவர்கள். தோற்றத்திலும் செய்கையிலும் சற்று சோம்பேறி போலவும் அறிவு குறைந்தவர்கள் போல் காணப்பட்டாலும் உண்மையில் கெட்டிக்காரர்கள். வாய் பேச்சாலேயே சகல காரியத்தையும் சாதித்துக் கொள்பவர்கள். வாய்மையே வெல்லும் என்று சொன்னாலும் பல நேரங்கள் இவர்களுக்கு இவர்கள் வாயே தான் வெல்லும் என எண்ணம் கொண்டவர்கள். எழுத காரியத்தை முடிக்கும் வரை தூக்கமோ சாப்பாடோ இவர்களுக்கு முக்கியமானதாக கருத மாட்டார்கள். எதற்கும் சளைக்காமல் போராடும் குணமுடையவர்கள். அதற்காக எதையும் எளிதில் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். தன்னம்பிக்கையும் சுயமுயற்சியும் சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாத குணமும் கொண்டவர்கள். தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை சரியாக முடித்து கொடுக்கும் திறமை பெற்றவர்கள். தனது ஆதாயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு காரியங்களை செய்தாலும் அடுத்தவர்களுக்காக அது தெரியாத வண்ணம் பார்த்து கொள்வதில் அசகாய சூரர்கள். யானை போன்ற ஞாபக சக்தியுடன் எதையுமே மறக்காத குணம் கொண்டவர்கள். இந்த குணத்தால் தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் தீமை செய்தவர்களுக்கு மறக்காமல் சமயம் பார்த்து பதிலுக்கு தீமை செய்து பழி தீர்த்து கொள்ள விரும்புவார்கள். மனதுக்கு சரி என்று பட்டதை வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். அதே நேரத்தில் தான் எடுத்த முடிவில் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் காரியத்தில் இறங்கி விடுவார்கள். எளிதில் எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொண்டால் எப்பாடுபட்டாவது அதை முடித்து விடுவார்கள். எப்போதும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். பாத்திரம் வந்து பிச்சையிடுவதில் கைதேர்ந்தவர்கள். கொஞ்சம் விளம்பர பிரியர்கள். பேருக்கும் புகழுக்கும் மயங்குவார்கள். குடும்புக்காக அல்லாமல் ஊருக்காக பால் குடிப்பவர்கள். பொது சேவையில் ஈடுபடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள். கொஞ்சம் சோத்திர பிரியர்கள். தங்களை பிறர் புகழ வேண்டும் என்று தங்களை பற்றி அவர்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள். கொஞ்சம் உயர்த்தி பேசினால் போதும் எல்லா வேலைகளும் இவர்களே எடுத்துக்கொண்டு செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு லக்னராசி சந்திரன் என்னும் அவனைப் போலவே வளர்பிறை போல எண்ணங்களும் கற்பனைகளும் செயல்களும் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டாலும் சில நேரங்களில் தேய்பிறை போல் தன்னையே தாழ்த்தி ஒதுங்கிக் கொள்வார். தங்கள் மனதை மனநிலையை மாற்றிக்கொண்டு மனதை சஞ்சலப்படுத்தி கொள்ளாமல் முருகனின் ஸ்கந்த குரு கவசமும் மகாலட்சுமியின் கனகதாரா சோஸ்திரத்தையும் படித்து வந்தால் மனம் அலையாமல் ஒருமுகப்படுத்தினால் இந்த லக்னகாரர்கள் சாதிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கட்டத்தை கடகம் கடக்க இதுதான் ஒரே உபாயம். நன்றி. நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்போது நாம் பார்க்க போகும் லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தின் ஆதிபத்தியமும் பலனையும் இப்போது நாம் பார்ப்போம். ராசி சக்கரத்தில் ஐந்தாம் இடம் பெற்ற லக்னம். படிப்பு, வித்தை, நிர்வாகம், உண்மை, நேர்மை போன்ற மேலான குணங்களால் ராஜயோகத்தை கொண்டவர்களாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நல்ல தேஜஸுடன் முகம் பொலிவுடனும் இருப்பார்கள். அதனால்தான் தனக்கென ஒரு தனி மரியாதையை பெறுவார்கள். எல்லா இடங்களிலும் இவர்களின் வார்த்தைக்கு ஒரு மரியாதையை பெறுவார்கள். இவர்கள் சொல் ஓங்கி வலுத்து இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த நேரத்திலும் தன் கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல் தன்னை காத்து கொள்வார்கள். இவர்களுடைய கம்பீர தோற்றம்தான் இவர்களுக்கு சிங்கபலம். அதை இழக்க நேர்ந்தால் அவமானத்தால் மனம் குமுறி விடுவார்கள். இவர்கள் பழகும் இடத்திலும் தன் நண்பர்கள் மத்தியிலும்
மிகவும் தனக்கென மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் மேல்மை என்பது இவர்களுக்கு தாரக மந்திரம். பெரிய பதவிகளிலும் ஆளும் அரசுகளும் அரசுக்கு ஒரு ஆலோசனை அதிகாரிகளாகவும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் உண்டு. அரசு அல்லது அரசு சார்புடன் தன்னை இணைத்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். பேச்சில் கர்ஜனையும் கம்பீரமும் இருக்கும். தான் கொண்ட கொள்கையை மீண்டும் மீண்டும் சொல்லி வாதில் வென்று விடுவார்கள். ஒளி வீசும் கண்களையும் அதில் ஒரு காந்தியையும் கொண்டவர்கள். நிபுணத்துவமும் மொழியில் தேர்ச்சியும் ஆத்ம ஞானம் இறைபக்தியில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள். மனதில் உள்ளதை அவர்களாக சொல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நெஞ்செழுத்தக்காரர்கள். உண்மையையும் சட்டத்தையும் நேர்மையையும் கடைபிடிப்பதோடு தன் வாரிசுகளுக்கு அதை போதித்து வருபவர்கள். ஒரே நேரத்தில் பலவிதமான எண்ணங்களை கொண்டவர்கள். நேர்மையற்றவர்களை கண்டால் தாளாத கோபம் கொள்வார்கள், கொஞ்சம் முன்கோபம் கொள்வார்கள். சோம்பேறிகளை கண்டால் வெறுப்படைவார்கள். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்பவர்கள். தானாக சண்டைக்கு போமாட்டார்கள், அதே நேரத்தில் வரும் சண்டையை விடமாட்டார்கள். உழைப்பையே பிரதானமாக எண்ணுபவர்கள், பிறர் உழைப்பில் சாப்பிட மறுப்பவர்கள், பெண்களிடம் பழகுவதற்கு கூச்சம் கொண்டவர்கள். சட்டென்று எவரிடமும் தன்னை இழந்து விட மாட்டார்கள். நன்றாக ஆராய்ந்து மனத்திற்கு பிடித்தால் மட்டும்தான் நட்போ உறவோ கொள்ளுவார்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிட மாட்டார்கள். அதே நேரத்தில் காரியம் முடிந்தவுடன் ஒதுங்கியும் கொள்வார்கள். நேர்மையாக பொருள் சம்பாதிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துவார்கள். ஏமாற்றவும் மாட்டார்கள், அதே நேரத்தில் ஏமாறவும் மாட்டார்கள். ஒரே மாதிரியான மனநிலையில் எப்போதும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாடுபடுவார்கள். இவர்கள் கோபம் சற்றென்று வந்து உடனே மறைந்துவிடும் சுபாவம் கொண்டவர்கள். மனதில் பட்டதை சொல்லிவிடுவதும் பழைய பகைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பதும் இவர்களது பெருந்தன்மை. இன்றே செய் நன்றே செய் என்பதும் இவர்களின் தாரக மந்திரம். கடன் வாங்கவும் கொடுக்கவும் பிறருக்காக ஜாமீன் கொடுப்பதற்காகவும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிப்பார்கள். கௌரவத்தை பாதிக்கும் எந்த செயலையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். எந்த பிரச்சனையும் எளிதில் மாட்டிக்கொள்ளாத போதும் பல நேரங்களில் இவர்களது இந்த நேர்மை குணம் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தாரிடம் நண்பர்களிடம் பெரும் பகையை ஏற்படுத்திவிடும். சிவபெருமானையும் கண்கண்ட தெய்வமான சூரியனை வழிபடு வந்தால் மலைபோல் வந்த சோதனை பணிபோல் விலகிவிடும். நன்றி. நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க போகும் லக்னம் கன்னி. ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசியாக வருவதுதான் இந்த கன்னியா லக்ன ராசி. கல்யாண லக்னத்தில் பிறந்தவர்கள் அழகாக சற்று பெண்மை கலந்தே சாயல் கொண்டவர்கள். எப்பொழுதும் கவர்ச்சியான முகத்தோற்றத்துடன் அழகான புன்சிரிப்புடன் மின்னும் கண்கள் அடிக்கடி அலைவாய்ந்து கொண்டிருப்பவர்கள். மிகவும் சாதுரியமும் சாமர்த்தியமும் இனிமையான பேச்சும் உடையவர்கள். இவர்களின் பேச்சில் தேன் கலந்திருக்கும் கனகச்சிதமாகவும் நகைச்சுவையாகவும் கிண்டலும் கேலியும் நிறைந்த பேச்சுக்களை பேசுபவர்கள். மிக நேர்த்தியான உடை அணிந்து கொள்வதுடன் வாசனை திரவியங்களை பயன்படுத்தி அலங்கரித்துக் கொள்வதில் விருப்பமுடையவர்கள். எப்பொழுதும் பிரகாசமாக காணப்படுவார்கள். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எந்த வழியை மேற்கொண்டாவது முடித்து விடுவார்கள். பெரும்பாலும் தங்களால் முடியாது என்று விட்டுவிட மாட்டார்கள். வேறு எவரையேனும் தகுதியானவரை கொண்டு சாதித்துக் கொள்வார்கள். பெண்களுடன் பேசுவதில் அதீத விருப்பமுடையவர்கள். எல்லா சமயங்களிலும் அழகாக சிரிப்பதும் புன்சிரிப்பதுமே இவர்களின் கைவந்த கலை. இடத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். எவரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். எதிரிகளை கூட மிக எளிதில் தன் வசம் ஈர்த்து கொள்வார்கள். எவ்வளவு கோபக்காரர்களோ திறமையானவர்களோ இவரிடம் மயங்கி விடுவார்கள். இந்த லக்னக்காரர்களுக்கு அபாரமான கலைஞானமும் திறமையும் உண்டு. இவர்கள் கவிஞர்கள், கதாசிரியர்கள், சிற்பிகள், நாட்டிய மணிகள் போன்ற நுண்கலை அறிந்தவர்களாக மிளர்கின்றனர்கள். இவர்கள் ஏதேனும் ஒரு கலையில் சிறப்பான நாட்டமும் ஞானமும் ஒருங்கே பெற்றவர்கள். ஆடிட்டர், அச்சு, புத்தகம் அச்சிடுவோர், ஆடிட்டர் மற்றும் கணிதம், ஜோதிடம், சாமுத்திரிகா லட்சணம் போன்றவைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். வாக்குப்பலிதம் உடையவர்கள். கணக்கில் வல்லவர்களாகவும் நல்ல யூகம் செய்யும் திறமை உடையவர்களாகவும் இருப்பார்கள். எதையும் பார்த்தவுடன் சற்றென்று கிரகித்துக் கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் உஷாராகவே இருக்கும் இவர்களை ஏமாற்றுவது கடினம். எதிலும் சிக்கிக்கொள்ளாமல்
நழுவிக்கொள்ளும் சாமர்த்தியசாலிகள், சுயகாரிய புலிகள். பொதுநல சேவையில் இருந்தாலும் அதிலும் சுயநலம் இருந்தே தீரும். கௌரவம், மரியாதை போன்றவர்களை மற்றவர்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று அதில் கவலையும் வருத்தமும் படுவது தவறு என்றும் ஒரு கொள்கையை உடையவர்கள். ஏதேனும் ஒரு திறமையோ கலையோ கைத்தொழிலோ நுணுக்கமோ இவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். சுயதொழில் செய்வதில் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள். ஏஜென்சி தொழில் அதிக இந்த லக்ன ராசிக்காரர்கள் தான் இருப்பார்கள் என்றால் அது மிகையாகாது. வாக்கு சாதுரியத்தால் மற்றவர்களை ஈர்ப்பவர்கள் என்பதால் வாதத்திறமையும் உண்டு. பேச்சில் மடக்கி விடுவார்கள். எப்போதும் தன்னை உயர்த்தியே பேசுவதுடன் உயர்ந்த தோரணியே காட்டுவார்கள். மற்றவர்கள் பிரமிப்படையும்படியாக நடந்து கொள்வார்கள். நல்ல ரசனை உடையவர்கள். சாப்பிடுவதிலும் ரசனை காட்டுவார்கள். சமையல் கலையும் விரும்பி சமைப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் இருபொருள் பட பேசுவார்கள். பெண் தன்மையும் ஆண் தன்மையும் கலந்த சுபாவம் உடையவர்கள். தொழிலில் மனம் ஒன்றியவர்கள். எப்பொழுதும் தொழில் பற்றித்தான் சிந்திப்பார்கள். ஆசிரியர் பணியை இந்த லக்னக்காரர்கள் விரும்பி செய்வார்கள். மாமா பெண்ணை மணப்பதன் மூலம் இந்த லக்னக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த யோகம் உண்டு. வியாபார நுணுக்கங்களையும் அதன் தந்திரங்களையும் நன்கு கற்றறிந்தவர்கள். இவ்வளவு சிறப்புடையவர்களது மன வாழ்க்கை பல நேரங்களில் கேள்விக்குறியாயிடுவதுதான் பெரிய ஜாபம். இதை தவிர்க்க புத்தியை தேவையான விஷயத்தில் பயன்படுத்தி சில நேரங்களில் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து திருப்பதி வெங்கடாஜலபதியையும் விஷ்ணுவையும் மனதார நினைத்தால் கண்கண்ட மருந்தாகும் இந்த கன்னியா லக்ன ராசிக்காரர்களுக்கு. நன்றி. நவகோல் மகிழ்ந்த நன்மை அளித்திட வேண்டும். நாம் இப்போது பார்க்க போகும் லக்னம் துலா. நான் ராசி சக்கரத்தில் நடுநாயமாக கொண்டது 7வது ராசியை கொண்டது தராசை சின்னமாக கொண்ட துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் எதையும் எடை போட்டு பார்த்து ஆராய்ந்து பின் அதற்கேற்றாறு போல் செயல்படுவதில் வல்லவர்கள். தங்கள் அபிப்பிராயத்தை சட்டென சொல்ல மாட்டார்கள். எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்பவர்கள். எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாதவர்கள். வாக்கு சுத்தம் உடையவர்கள். வாக்கு கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தால் அதை காப்பாற்ற பாடுபடுவார்கள். எப்பொழுதும் நேர்மையாக செயல்படுவார்கள். தங்களை ஏமாற்ற நினைத்தால் ஏமாறாமல் இருப்பதுடன் ஏமாற்றுபவர்களை ஏமாற்றமடைய செய்பவர்கள். நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள். நம்பிக்கைத்தான் இவர்களுக்கு ஆதாரம். நம்பிக்கை துரோகம் என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. தெய்வத்தின் மேல் அதிகமான நம்பிக்கை உடையவர்கள். தெய்வ காரியங்கள் செய்வதில் அதிகமான ஈடுபாடு உள்ளதுடன் கணக்கு பார்க்காமல் செலவழிப்பார்கள். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் உண்டு. ஆனால் பாத்திரமறிந்து பிச்சையிடுவார்கள் என்றால் அது மிகையாகாது. கொள்கை பிடிப்புடையவர்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை தூங்க மாட்டார்கள். காரியத்தை முடிக்க எவ்வளவு அலைச்சல் பட வேண்டுமானாலும் தயங்க மாட்டார்கள். எவரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். குடும்பத்தின் மேல் அதிகமான பாசமுடையவர்கள். பெற்றோர்களையும் உறவினர்களையும் மதிப்பவர்கள். பிள்ளைகள் மனைவிகள் பேர் அதிகமான பாசம் காட்டுபவர்கள். முக்கியமாக பெண் குழந்தைகள் மேல் கூடுதல் பாசம் கொண்டவர்கள். மகான்கள், ஞானிகள், மேதைகள் மேல் மிகுந்த பக்தியும் மரியாதையும் உடையவர்கள். யாத்திரைகள் செல்வதில் விருப்பம் உடையவர்கள். பொது சேவையில் நாட்டம் உண்டு. ஆனால் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். பேருக்கும் புகழுக்கும் மயங்குவார்கள் என்றாலும் பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். பொது காரியங்களில் பண விஷயத்தில் கணக்குடன் கராராகவும் இருப்பார்கள். கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதிக அளவில் கோபம் கொள்ளாதவர்கள். பழிவாங்கும் எண்ணம் மற்றவர்கள். கொஞ்சம் வெளியில் காட்டிக்கொள்ளாத அளவிற்கு பயந்த சுபாவம் கொண்டவர்கள். பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள விரும்பாதவர்கள். எப்பொழுதும் சமாதானமாகவே போக முயற்சிப்பார்கள். தங்களாக எதிலும் முதலில் போய் தலையிட மாட்டார்கள். வியாபாரத்திலும் தொழிலும் மிகுந்த திறமை உடையவர்கள். பெரும்பாலும் இவர்கள் உடல் உழைப்பை குறைத்து கொண்டு அடுத்தவர்களை நன்றாக வேலை வாங்குவதில் சமர்த்தர்கள். பெரும் வியாபாரிகள், தொழிலதிபர்கள், நிர்வாக பொறுப்பை இந்த லக்னக்காரர்கள் அதிகம் அடைவார்கள். மனைவியை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். குடும்பத்தில் பாசமும் கொண்டவர்கள். குடும்ப பொறுப்பை மனைவியிடமே கொடுத்து விடுவார்கள். நன்றாக சம்பாதித்தாலும் கொஞ்சம் கஞ்சத்தனம் இவர்களிடம் குடிகொண்டிருக்கும். அவசிய தேவைகளின் போது மட்டும் கணக்கு பார்க்காமல் செலவு செய்வார்கள். நல்ல உடைகள் அணிவதிலும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தியும் விருப்பம் கொண்டவர்கள். ஆபரண சேர்க்கையில் நாட்டம் உள்ளவர்கள். ஆடம்பரமான
வீடுகளில் வசிக்க விரும்புவார்கள். பலர் வேலையாட்கள் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். சிறிய வேலையை கூட தான் செய்யாமல் மற்றவர்களை கொண்டே முடித்துக் கொள்வார்கள். சோம்பாரித்தனத்தை அற்றவர்கள் எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டேதான் இருப்பார்கள். திட்டமிடுதலில் அதிகமாக கொண்டவர்கள். அதனால்தான் வெற்றியில் இவர்கள் முதலிலேயே 50% வெற்றியை பெற்றுவிடுவார்கள். பெண்கள் தங்களின் குணநலங்களில் ஆண் தன்மை கொண்டே காணப்படுவார்கள். அதே நேரத்தில் ஆண்களிடம் கொஞ்சம் நளினம் கூடியிருக்கும். கொஞ்சம் சபலபுத்தி கொண்டவர்கள் நகைச்சுவயத்தை காப்பதில் இவர்களுக்கு நிகர். இவர்களை ரசனை அதிக கொண்ட காரணத்திலோ என்னவோ நிறைய நேரத்தில் பல விஷயங்களை மனத்திற்குள்ளேயே ரசித்துக் கொள்வார்கள். ஆச்சார அனுஷ்டங்களில் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள் எல்லா நேரங்களிலும் தன்னை நடுநிலையனாகவே நினைத்துக் கொள்வார்கள். தன்னிடம் உள்ள குறைகளை மறைத்து அடுத்தவர்களிடம் குறை காணுபவர்கள். தன் சொற்படி மற்றவர்கள் நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பவர்கள். இவ்வளவு நல்ல குணங்களையும் ஒருங்கே அமைப்பெற்றாலும் கூட கற்பனை நியாயம் இரட்டை வாழ்க்கை போன்றவற்றினால் இவர்கள் மன வாழ்க்கை சில நேரங்களில் சோபிப்பது கிடையாது. குலதெய்வத்தையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் வணங்கி எல்லாவற்றையும் இடைபோட்டு பார்க்காமல் இயற்கையோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் துலாமின் வாழ்க்கை நன்றாக துலங்கும் என்பதில் ஜோதிடத்தின் கூற்று. நன்றி. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்போது நாம் பார்க்க போகும் லக்னம் விருச்சிகம். ராசி சக்கரத்தில் 8வது ராசியாகவும் செவ்வாயின் ஆதிபத்தியத்தை கொண்ட லக்னம். தேரை சின்னமாக கொண்டதால் தானோ என்னவோ இந்த லக்னக்காரர்களும் அப்படியே இருக்கிறார்கள். இவர்களில் பலர் திறமையான நிபுணர்களாக இருப்பார்கள். அபாரமான செயல் திறமை கொண்டவர்கள். எவராலும் செய்ய முடியாத நுணுக்கமான வேலைகளையும் கூட இவர்கள் மிக சாதாரணமாக செய்து விடுவார்கள். நுண்ணறிவு கூர்மை உடையவர்கள். புதிய கண்டுபிடிப்புகளும் ஆய்வு பணி செய்வதிலும் மிகவும் கெட்டிக்காரர்கள். நல்ல நிர்வாக திறமை கொண்டவர்கள். எனினும் ஏதிலும் அவசர புத்தியும் கொஞ்சம் அலட்சிய போக்கும் கொண்டவர்கள். கொஞ்சம் முன்கோபம் கொண்டவர்கள். கோபத்தில் கண்மண் தெரியாமல் குதிப்பார்கள். உடனே சற்று நேரத்தில் மறந்தும் விடுவார்கள். அடுத்தவர் குறைகளை சமயம்பார் சாடையாக பேசுவதில் வல்லவர்கள். எதிரிகளை நேருக்கு நேர் தைரியமாக சந்திக்க தயங்குபவர்கள். கொஞ்சம் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள். பல நேரங்களில் பொது விஷயங்களில் அதிகமாக தலையிட்டு அதற்காக தன்னை வருத்தி கொள்பவர்கள். கொஞ்சம் அடுத்தவர் கருத்துக்களை ஏற்க மறுப்பவர்கள். நல்ல உபதேசங்களை எல்லாம் அலட்சியப்படுத்துபவர்கள். கல்வியில் உயர் படிப்பில் மேன்மையாக இருப்பார்கள். ஆனால் வீண் பிடிவாதம் முன்கோபம் முரட்டுத்தனம் பிறரை எரிச்சல் படுத்துவது எள்ளி நகையாடுவது போன்ற குணங்களில் சிக்கிக்கொண்டு தவிப்பார்கள். கொஞ்சம் தைரியம் குறைவாகத்தான் உள்ளவர்கள் என்றாலும் அதை ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு தனிமை ஒரு பெரிய தண்டனை என்பதால் நண்பர்கள் உறவினர்கள் என்று யாருடையாவது அல்லது அடுத்தவர்களை நம்பி வாழ்வதுதான் விருப்பம். காம உணர்வு கொஞ்சம் கூடுதலாக கொண்டவர்கள். நல்ல உழைப்பாளிகள் திறமைசாலிகள். சம்பாதிப்பதில் மிகவும் திறமையானவர்கள். தமக்கென்று சில கொள்கைகளை கொண்டவர்கள். நல்ல செலவாளிகள். சேமிக்கும் பழக்கம் அற்றவர்கள். நன்றாக பேசும் வல்லமை கொண்டவர்கள். அதே நேரத்தில் பல நேரங்களில் எவரையும் பேசவிடாமல் தாங்களே பேசுபவர்கள். எப்பொழுதும் தங்கள் கருத்து சரியென்று வாதிடுவதோடு அதை அடுத்தவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பவர்கள். இவர்களை பாம்பு என்று தாண்டவும் முடியாது பழுது என்று மிதிக்கவும் முடியாது. இரண்டு கெட்டான் என்ற நிலையிலேயே இருப்பவர்கள். இவர்களை நம்பவும் முடியாது. அதே சேமம் நம்பியே ஆக வேண்டும் என்ற இக்கட்டான நிலையை இவர்களே உருவாக்கவும் செய்வார்கள். எப்போதும் சுறுசுறுப்பும் திட்டமிட்டு செய்வதிலும் அசகாய சூழல்கள். இவர்கள் தொழில் வகையில் கெட்டிக்காரர்கள். பல நேரங்களில் மனம் சஞ்சலித்து ஆளாவார்கள். இவர்கள் கொண்ட கொள்கையிலேயே இவர்கள் மாறுபடும் கருத்தை கொண்டிருப்பார்கள். தாய் தந்தையாருடன் பெரிய அளவில் உறவு வலுப்படுவது கிடையாது. அதே சமயம் பெற்றோரிடம் மரியாதை கொண்டிருப்பார். ஆனால் இவர்களால் அவர்களை ஆதரிக்க இயலாது போவார்கள். இவர்கள் காரியம் செய்து முடிக்க கொஞ்சம் அலைச்சல் பட வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் மனம் தளர்ந்து விடுவார்கள். எப்போதும் இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். அதேபோல் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் கொண்டேதான் வாழ்க்கையில் வாழ்வார்கள். கடன் இல்லாமல் இவர்களால் தூங்கவே முடியாது. கடனும் சத்ருவும் ரோகமும் இவருடன் கூடவே பிறந்தது. சோதனைகளை பற்றி கவலைப்படாமல் சாதனைகளை செய்ய
முயற்சிப்பவர்கள் சில சமயங்கள் நன்றாக பழகுவார்கள், சில சமயங்கள் தானே ஏதோ ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு மனத்தாபம் கொண்டு அப்படியே அவர்களாகவே ஒதுங்கி விடுவார்கள். குரோதம், பகை, விரோதம் எல்லாவற்றையும் தன்னுள்ளே புதைத்து கொண்டவர்கள். அதே சமயம் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டும் சாமர்த்தியம் உடையவர்கள். பேச்சு கடினமானாலும் மனதில் ஒன்றும் மறைத்து வைத்துக் கொள்ளாதவர்கள். ஒரு சமயம் நல்ல பண்பு, நல்ல மனசு என்று காணப்பட்டாலும் இன்னொரு சமயம் துவேஷம், பகை, வெறுப்புடன் காணப்படுபவர்கள். பல நேரங்களில் இவர்களின் குணத்தாலும் செய்கையாலும் நல்ல வாய்ப்புகளை கெடுத்து கொண்டு பின் வருந்து கொண்டிருப்பார்கள். உழைப்பும் சரியான திட்டமிடுதலும் வாய்ச்சொல் சாதுரியமும் ஒருங்கே கொண்டிருந்தாலும் இவர்களின் அவசர புத்தியும் அலட்சியமும் முன்கோபமும் மூர்க்கத்தனமும் இவர்களை வாழ்க்கையை முன்னேற விடாமல் கெடுத்து விடுகிறது என்பது திண்ணம். இதை பழனிமலை முருகப்பெருமானின் துணையை கொண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதியின் பேர் அருளாலும் இந்த குணத்தை மாற்றிக்கொண்டால் இவர்களுக்கு நிகர் இவர்களே என்பதில் ஒரு கடுகளவு கூட சந்தேகமில்லை. நன்றி. நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்போது நாம் பார்க்க போகும் லக்னம் தனு. ராசிச்சக்கரத்தில் ஒன்பதாவதாக வரும் ராசி. குருவின் கடாட்சத்தால் எல்லா நன்மைகளையும் அடையும் லக்னம் இந்த தனு லக்னம். தனு என்றாலே அம்பும் வில்லும் சேர்ந்து காணப்படும். இலக்கு ஒன்றை தீர்மானித்து அதன் வழியில் பயணம் செய்பவர்கள். ஒரு குறிக்கோளுடன் வாழ விரும்புவார்கள் என்று கூட சொல்லலாம். தன் சுகத்தையும் தன் தாய் சுகத்தையும் தன்னகத்தே கொண்டவர்கள் இவர்கள். வாழ்க்கை, மனைவி, குடும்பம், குழந்தை என இவர்களை சார்ந்தே இருக்கும். குடும்பத்தில் உறவுகளில் கூடுதல் பற்று உண்டு. இவர்கள் குறிக்கோளில் முக்கியமானது பணம் சம்பாதிப்பது. உண்மையும் சத்தியமும் இவர்களுக்கு ரெண்டு கண்கள் போன்றது. நல்ல கற்று உணர்ந்தவர்கள், கல்வியில் மேன்மை பெற்றவர்கள், எல்லோரிடமும் எப்போதும் அன்பாக பழகக்கூடியவர்கள். எல்லோரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதோடு இல்லாமல் தானும் உண்மையாக இருக்க விரும்புவார்கள். பெரிய பிரபலங்கள், பட்டப்பெயர் கொண்டவர்கள் என்றால் அது இந்த லக்னக்காரர்களால் தான் இருப்பார்கள். தங்கள் முன்னோர்களின் பெருமையை நன்கு உணர்ந்து அதில் பெருமையும் கொள்பவர்கள். சன்மார்க்கங்களில் ஈடுபட்டு தெய்வ சிந்தனையும் பக்தியும் கொண்டவர்கள். அரசாங்கத்தாலும் தான் சார்ந்திருக்கும் நிறுவனத்தாலும் மதிப்பும் புகழும் கீர்த்தியும் அடையக்கூடியவர்கள். முக்கியமான ஆலோசனை சம்பந்தமான பிரச்சனைகள் அது தொழிலானாலும் குடும்பமானாலும் முன்னின்று நல்ல முறையில் தீர்த்து வைக்கும் வல்லமை பெற்றவர்கள். விருப்பு வெறுப்பு கடந்து நண்பர்களிடம் நன்றாக பழகுவார்கள். அதைத்தானே இவர்களுக்கு எதிரிகள், அதனால் தானோ என்னவோ இவர்களுக்கு எதிரிகள் இல்லை என்று கூட சொல்லலாம். நன்றாக சம்பாதித்து ஆற்றல் கொண்டவர்கள். இருப்பினும் வரவும் செலவும் எப்போதும் சரிசமமாகவே இருக்கும் என்பது ஒரு குறைதான் இவர்களுக்கு. வேகமுடன் எடுத்த காரியத்தை எப்பொழுதும் முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். நன்கு யோசித்து முடிவெடுப்பார்கள். தான் யோசித்து எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாதவர்கள். ஏன், அதை எவராலும் கூட மாற்ற முடியாது. வாக்கு சுத்தம் உடையவர்கள். வாக்கு கொடுத்து விட்டால் எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டார்கள். தங்களுக்கு கட்டமோ நட்டமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவார்கள். பெருந்தன்மையான குணம் கொண்டவர்கள். சின்னத்தரமான கீழ்த்தரமான காரியங்களில் தலையிடவோ செய்யவோ மனம் இடம் கொடுக்காது இவர்களுக்கு. ஏன், அதை செய்வருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூட விரும்பாதவர்கள். எப்போதும் தங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர்கள். எதிலும் ஆழ்ந்த ஞானமும் புலமையும் பெற்றவர்கள். சிறந்த கல்வியாளர்கள். கல்வி இல்லை என்றாலும் அனுபவ அறிவும் சிறந்த புத்தி கூர்மையும் உடையவர்கள். நியாய அந்நியாயங்கள் அறிந்தவர்கள். நேர்மைக்கு இலக்கணம் வகுத்தவர்கள். குறுக்கு வழியில் செல்வதை விரும்ப மாட்டார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களையும் நேர் வழியில் செல்ல ஊக்கப்படுத்துவார்கள். எதிலும் சுயநலம் இல்லாதவர்கள். பொது சேவைக்காக தனது சொந்த செலவில் தாராளமாக செலவு செய்வார்கள். பிறருக்கு உதவி செய்வதில் பேதம் பார்க்காதவர்கள். தங்களால் முடிந்ததை கால நேரம் பார்க்காமல் உதவுவார்கள். இவர்களை பணத்தாலோ அதிகாரத்தாலோ கட்டுப்படுத்த முடியாது. அதே நேரம் அன்புக்கும் பாசத்துக்கும் நல்ல நட்புக்கும் மிகவும் ஆட்படுவார்கள். வாழ்க்கை அமைப்பை இவர்கள் நன்றாகவே அமைத்துக் கொள்வார்கள். இயற்கையிலேயே பெருந்தன்மை குணம் கொண்டவர்கள். இவர்களை நாடி வரும் பொறுப்புகள் எதுவானாலும் சரியாக கச்சிதமாக சற்றும் தவறில்லாமல் நிறைவேற்றுபவர்கள். பண விஷயத்தில் மிகவும் கராராகவே இருப்பார்கள். அதிலும் பொது பணம் என்றால் எச்சரிக்கையாகவே இருப்பார்கள். பிள்ளைகளை
கட்டுப்பாடாக வளர்க்க பிரியப்படுவார்கள். அவர்கள் விஷயத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். இவர்களால் ஆதரிக்கப்பட்டு வளர்ந்தவர்கள் கூட இவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ளாமல் அவர்களை ஏமாற்றி விடுவதும் உண்டு. பிள்ளைகளிடம் கடுமையாக இருப்பதால் பிற்காலத்தில் இவர்களுடன் ஒத்துப்போகாமல் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் நல்ல வழியில் வளர வேண்டும் என்பதற்காக எந்தவித தியாகமும் செய்வார்கள். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசும் குணமற்றவர்கள், மனதில் எதையும் மறைத்து பேசாதவர்கள், தங்கள் அபிப்பிராயத்தை வெளிப்படையாக சொல்லி எதிரிகளை தேடிக்கொள்வதில் சமர்த்தர்கள். பலரை மறைமுக கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள். மனசாட்சி மட்டுமே அவர்களுக்கு பிரதானம். அதற்கு கட்டுப்பட்டே செயல்படுவார்கள். செய்த தவறை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதில் தயக்கம் காட்டாதவர்கள். நீதி நியாயம் நேர்மைக்கு புறம்பாக எவர் நடந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். போராடும் குணமுடையவர்கள். ஆனால் வீம்புக்காகவும் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகவும் எதையும் செய்ய மாட்டார்கள். உண்மையாக ஆத்மார்த்தமாக செய்வார்கள். இவர்கள் போராடு குணம் வெளிப்படையான தன்மையும் அபிப்பிராயங்களும் பல எதிரிகளை உருவாக்கி வருகின்றது. அதனால் ஏற்படும் இன்னல்களிலிருந்து வெளிவர இவர்களது பாதி வாழ்க்கையை இன்னலிலிருந்து வெளிவர இவர்களது பாதி வாழ்க்கையை இழக்க நேரிடும். திருச்செந்தூர் முருகனர்களாலும் தட்சிணாமூர்த்தி மற்றும் குருவின் கடாட்சத்தாலும் எல்லா நேர்மை குணங்களை கொண்டிருந்தாலும் எப்போதும் வெறுப்புகளை மறந்து ஊரோடு ஒத்து வாழ்ந்து கோமணம் கட்டாதவன் ஊரில் நாமும் அதே போல் வாழ்ந்தால் உங்கள் தனுசிலிருந்து அம்பு இலக்கை அடையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி. நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க போகும் நகரம் மகரம். ராஜசக்கரத்தில் பத்தாவதாகவும் சனி பகவானின் முது ஆதிக்கத்தில் வரும் லக்ன ராசிதான் இந்த மகரம். சுறாமீனின் சின்னத்தை கொண்ட லக்னம். வேறு ஒரு புறம் மகரம் என்றால் அதிக ஆழம் என்றும் ஒரு பொருளும் கொள்ளலாம். இவர்களின் மனதில் ஆழத்தை அறிந்து கொள்வது மிக கடினம். மிகவும் நெஞ்செழுத்தக்காரர்கள். எதையும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் பேச்சு கிண்டலாகவும் வேறு விதமாகவும் மாற்றிவிடுவார்கள். இவர்களின் அந்தகரங்கத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை புரிந்து கொள்ளவே முடியாத புரியாத புதிர். ஒரு சில நேரங்களில் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள். சில நேரங்களில் முட்டாள்தனமான காரியங்களை முன் யோசனை இல்லாமல் செய்துவிட்டு அவத்தைப்படுவார்கள். பிரச்சனையில் சிக்கிக்கொண்டாலும் சுறாமீனை போல நழுவிக்கொள்ள பார்ப்பார்கள். பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க மாட்டார்கள். எழுந்தென்றாலும் தங்களுக்கென்று தூர நின்று தங்களுக்கு என்னவென்று தூர நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். வம்பு வழக்கு சண்டை கலகம் போன்றவை எதிலையும் தலையிடாமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஏன் சாட்சி சொல்லக்கூட கோர்ட்டுக்கு போக மறுப்பவர்கள். இந்த லக்னக்காரர்களுக்கு தன ஆளுகை உண்டு. குடும்பத்தில் சனி செல்வாக்கும் தனி செல்வாக்கும் சொல்வாக்கும் உண்டு. இவர்கள் எண்ணங்கள் கடல் போல் விரிந்தது. ஆனால் கை கூடுவதோ மிகவும் குறைவானது. எப்பொழுதும் பட்டும்படாமல் வாழ விரும்புவார்கள். முதலாளித்துவம் இவர்களுக்கு பெரிய அளவில் சிறப்பை அளிப்பதில்லை. முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளி போல் அவர்களுடையே சேர்ந்து வாழும் குணம் கொண்டவர்கள். எவ்வளவு பணம் படைத்தவராயினும் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள். கொஞ்சம் பயந்தச்சுவாகம் கொண்டிருந்தாலும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் என்பது இவர்களுக்குத்தான் பொருந்தும். தாங்கள் சம்பாதிப்பதை எவரும் அறியாவண்ணம் வைத்திருப்பதைப் போலவே இவர்களின் செலவீனங்களும் வெளியே தெரியாது. எதையும் அலட்டி கொள்ளாமல் நிதானமாக செய்பவர்கள். பார்ப்பவர்களுக்கு அது அலட்சிய போக்காக தெரியும். சுய விளம்பரம் கொஞ்சம் தேடிக்கொள்வார்கள். குறுகிய வட்டத்தில் மட்டுமே பழக விரும்புவார்கள். எல்லை தாண்டி பழக மறுப்பவர்கள். இவர்களை வெளியிடங்களில் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் என்பதால் மிகவும் கவனமாக பழகுவார்கள். இவர்களின் வருமானம் ஈட்டும் திறமை ஒரு கட்டுக்குள் அடங்கியிருப்பது போல் தோன்றும். பன்னெண்டு லக்னத்தில் மிகவும் அதிகமான கஞ்சத்தனம் என்றால் அது இவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். புதிய பொருள்களை விரும்புவதை விட மிகவும் பழமை வாய்ந்த புராதனமான பொருள்களை விரும்புவார்கள். இவர்களுக்கு அது நல்ல திருப்தியை அளிக்கும். சுகத்தையே அதிகம் விரும்புவார்கள். ஆனால் இவருடைய சுபாவமான கஞ்சத்தனம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. மேலும் அதை துணிந்து அனுபவிக்கும் தைரியம் இல்லாதவர்கள். கல்வி கேள்வி ஞானம் வித்தை இவற்றுள் இவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக திகழ்வார்கள். எல்லா நேரங்களிலும் தமக்கு தெரிந்த விஷய ஞானத்தை நடைமுறைப்படுத்த தெரியாதவர்கள். மனைவியிடம் வந்து கொண்டாலும் சதா சண்டையும் சச்சரவுகளும் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். மனைவியிடம் கெட்ட பெயர் எடுத்தாலும் ஆனால் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டிருப்பார்கள். பல நாடுகள்
கடல் கடந்து செல்வார்கள். பார்க்க பலசாலிகள் போல் தோற்றமளித்தாலும் பல நேரங்களில் கோழைத்தனம் குடிகொண்டு விடும். நாளை என்ற சொல்லை சில நேரங்களில் காரியங்களை தள்ளி போடும் குணம் கொண்டவர்கள். ஆனாலும் ஓடினால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களை ஊக்குவிக்க எப்பொழுதும் ஒருவர் வேண்டும். எப்போதும் சாய்வதற்காக ஒரு தோலை தேடுவார்கள். அப்படி கிடைத்த தோலை முழுவதுமாக நம்பி அதனால் ஏற்படும் ஏமாற்றங்கள் தோல்விகள் போன்றவற்றால் மிகவும் மனம் மறந்து நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதற்கு பின் துருவிடித்த இரும்பாக மாறிவிடும் வாய்ப்பு ஒன்று உண்டு என்பதுதான் வருந்தத்தக்கது. அதன் பிறகு இவர்களை இவர்களே தான் சரி செய்து கொண்டால்தான் அந்த நிலை மாறும் என்பதும் அனுபவத்தில் கண்ட உண்மை. மகர லக்னக்காரர்கள் நீதிமான்களாகவும் ராஜகிரகத்தில் நியாயவாதிகளாகவும் அதே சமயம் தண்டனை கொடுப்பவர்களாகவும் இருப்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. பெரும்பாலும் இவர்களுக்கு மன வாழ்க்கை திருப்தியாக அமைவதில்லை. மனைவிக்கு தெரியாதவாறு சிலர் அந்தரங்க விஷயத்தை கையாளுவதில் மிகவும் சாமர்த்தியசாலிகள். இதில் மற்றவர்கள் இவர்களை உத்தமர்கள் என்று நம்பும்படியாக செயல்படுவார்கள். மிகவும் எச்சரிக்கையானவர்கள் போல காணப்பட்டாலும் இவர்கள் சற்று ஏமாளிகள் தான். கொஞ்சம் பேராசை குணம் கொண்டவர்கள் போல் சித்தரிக்கப்படுவார்கள். போதும் என்ற திருப்தி வருவது கொஞ்சம் கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. தனக்கு ஏற்பட்ட அல்லது செய்யப்பட்ட தீங்கை மறக்கவே மாட்டார்கள். அதை பழிதீர்த்து கொள்ள சந்தர்ப்பத்தை எதிர்நோக்குவார்கள். ஆனால் அதிலும் ஏமாற்றம்தான் மிஞ்சும் இவர்களுக்கு. காசு பணம் விஷயத்தில் கராராக இருக்கும் இவர்கள் புகழ்ச்சியில் மயங்கி கொடுத்து விட்டு பின் திண்டாடுவார்கள். இவர்களிடம் கடன் வாங்குவதும் கடினம். அதேபோல் இவர்கள் கடன் வாங்குவதும் மிகவும் கடினம். இருப்பதை கொண்டு சரி செய்து கொள்ள பார்ப்பார்கள். தோண்டி துருவி ஆராய்ந்து பின்பு கூட எச்சரிக்கையாகவே தான் இருப்பார்கள் என்னும் அளவுக்கு மீறிய எச்சரிக்கையே இவர்களை சமயத்தில் காலை வாரிவிடும். இந்த குணத்தை குருவடக்ஷத்தால் மாற்றிக்கொண்டால் மகரகணக்காரர்கள் மனமான வாழ்க்கை அடைவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி. நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். நாம் இப்போது பார்க்க போகிறது கும்பம். ராஜசக்கரத்தில் 11வது இடத்திலும் சனி பகவானின் முழு ஆதிக்கத்தை பெற்ற லக்னம். நிறைகுடம் தழும்பாது என்பது போல் குடத்திலிட்ட விளக்காக திகழ்வதுதான் கும்பலக்னக்காரர்களின் நிலை. கும்பலக்னம் நல்ல எஃகு போன்ற இரும்பாகும். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நாயகனாகவும் தலைவனாகவும் வளம் வருவார்கள். உறுதி படைத்த மனமுடையவர்கள். நல்ல இறுகிய மனசும் கூட கல்லுக்குள் ஈரம் என்பது போல் சில நேரங்களில் இரக்கச்சுபாவும் மேலோங்கி இருக்கும். இவர்கள் குணத்தில் சாதுவானவர்கள். மிகுந்த அழுத்தக்காரர்கள். வரையறுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்வதை மிகவும் விரும்புவார்கள். தெய்வீக ஆன்மீக நாட்டமும் விசுவாசமும் கொண்டவர்கள். இவர்கள் பாவ புண்ணியம் பற்றி அதிகம் பேசி அதை பற்றி கவலையும் அதிகம் கொள்வார்கள். பெரிய ஞானிகள், சன்னியாசிகள், மகான்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த லக்னத்தை கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவர்கள் வேதாந்தங்களை ஆராய்ந்து அதனை தன் வாழ்க்கையில் அமுல்படுத்தும் எண்ணம் மேலோங்கி நிற்பவர்கள். சன்னியாசிகள் அல்லது பெரிய சம்சாரிகள் இரண்டிற்கும் சரிபாதி வாய்ப்பு கொண்ட ஆச்சரியமான லக்னம். எப்போதும் ஒரே இடத்தில் சிரமமாக இருக்க விரும்புவார்கள். தொழில்களை கூட அதற்கு ஏற்ப ஏற்றாற்போல் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். உதாரணமாக சொன்னால் டாக்டர், மருந்து உற்பத்தி, மருந்து கடை, ஹோட்டல் போன்றவைகளை மிகவும் விரும்புவார்கள். தனமும் பொருளும் பணமும் பொருளும் யோகத்தால் கேஷியர் போன்ற பொறுப்பான வேலைகளும் அதிகம் விரும்புவார்கள். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் அடக்கத்துடன் இருப்பவர்கள் தான். சில நேரங்களில் அடுத்தவர்களை புகழ்ந்தும் சில சமயங்களில் இகழ்ந்தும் பேசி ஏளனம் செய்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் கொள்வார்கள். கஞ்சத்தனம் கொண்டிருந்தாலும் பெண்களுக்காக செலவு செய்யும் போது கணக்கு பார்க்க மாட்டார்கள். அநீதிகளையும் முறையற்ற செயல்களையும் கண்டால் தனக்குள் பொறுமை கொண்டே இருப்பார்கள். தட்டி கேட்க தைரியம் இல்லாதவர்கள். தங்களுக்கு என்ன வந்தது என்ற தடையிடாமல் ஒதுங்கிக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள். காரியங்களை நாளைக்கு பார்த்து கொள்ளலாமே என்று தள்ளி போடும் குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு முடிவையும் சட்டென்று எடுக்காமல் தானும் குழம்பி பிறரையும் குழப்பத்தில் ஆற்றுவதில் மகா கெட்டிக்காரர்கள். காரணம் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மற்றவர்கள் எண்ணிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமுடையவர்கள். சுபாவத்திலேயே பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சமாளிப்பது எப்படி என்ற வித்தை கற்றவர்கள். ஏதாவது ஒரு செயலை கோபமாக யாரையாவது நன்றாக திட்டிவிட்டு பின் இப்படி செய்திருக்க வேண்டாமோ என்று யோசித்து அதற்காக வருந்தவும் செய்யும் மகா குணவான்கள் என்றால் அது மிகையாகாது. துன்பங்களை கண்டு
துவண்டும் விடுவார்கள். அதை எதிர்க்கும் சக்தி இல்லாத போது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு கடவுளை கூட திட்டி தீர்த்து விடுவார்கள். தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்பவர்கள் கண்டபடி செலவு செய்ய மாட்டார்கள். சிக்கனமானவர்கள் இருந்தாலும் எப்போதும் ஒரு பற்றாக்குறை சூழ்நிலையிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். சம்பாத்தியமும் ஒரே சீராக இவர்களுக்கு அமையாததுதான். புரியாத புதிராக இருக்கும் இவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி வரும். உடன் பணியாற்றுபவர்களிலும் வேலையாட்களிலும் அடிக்கடி சண்டை போடும் நிலையும் அடிமை தொழில் செய்ய நல்ல பணியாட்கள் இவர்களுக்கு அமையாததும் தான் ஒரு விந்தையானது. எப்போதும் இவர்கள் எதிர்பார்ப்பது போல் வாழ்க்கை அமையாத காரணத்தாலும் அடிக்கடி ஏமாற்றங்களை சந்திப்பதாலும் தன் வாழ்க்கையை கற்பனையிலேயே வாழ்ந்துவிடும் அபூர்வ கலையை பயின்றவர்கள் துக்கத்தில் பாதி ஏக்கத்தில் மீதி என்று வாழும் முறையை வகைப்படுத்தி கொண்டவர்கள். கும்பம் என்பது ஒரு குறுகிய வெட்டத்தில் இருப்பது போல் இவர்கள் வாழ்க்கையும் குறுகி போனாலும் பேர் பாதி பேர் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்ற நிலையிலும் இல்லையல் சந்நியாசம் மிகச்சிறந்த நிலை என்ற கற்பனையாயிலும் கனவுகளிலும் வாழ்வதை நிறுத்திக்கொண்டு திருப்பதி வெங்கடாதலபதியை பக்தியுடன் பற்றி கொண்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனை புகழ்ந்து அவன் அருளால் வாழ்க்கையை வாழப்பழகினால் குடத்திலிட்ட விளக்கை போல் இல்லாமல் குண்டிலிட்ட விளக்கை போல் திகழலாம் என்பது நம்பிக்கை. நன்றி. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். இப்போது நாம் பார்க்கும் லக்னம் மீனம். 12 ராசி சக்கரத்தில் கடைசி ராசி சக்கரமாகவும் குருவின் பரிபூர்ண அருளை கொண்ட லக்ன ராசிதான் இந்த மீன ராசி. நல்ல விஷய ஞானம் உள்ளவர்கள் என்பதால் சிறு விஷயங்களை கூட மறக்காமல் பயன்படுத்தி கொள்வார்கள். நல்ல ஞாபகசக்தி உடையவர்கள். எவரையும் மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொண்டு விசாரிப்பவர்கள். பார்ப்பதற்கு ஏமாளி போல் சிலர் தோன்றினாலும் ஆனால் உண்மையில் அவர்கள் ஏமாளிகள் அல்ல. தைரியம் இல்லாத கோழை போல கூட காட்சியளிப்பார்கள். அதுவும் அவர்களின் உண்மையான சொரூபம் அல்ல. நல்ல தைரியம் உடையவர்கள். எவருக்கும் பயப்பட மாட்டார்கள். அதிலும் தமக்கு ஒரு தீமையெனில் வெகுண்டு எழுந்து போராடும் குணமுடையவர்கள். தீமை செய்தவர்களை மன்னிப்பு கேட்காமல் விடமாட்டார்கள். கடும் உழைப்பும் இவர்களுக்கு சரிப்படாது. அதிக உடல் உழைப்பு தேவைப்படாத தொழிலையே மேற்கொள்வார்கள். பேச்சும் மிக குறைவாகவே பேசுவார்கள். எதை சொன்னாலும் மௌனசாமியார்கள் போல் பேசாமல் கேட்டுக்கொள்வார்கள். தன் முடிவின்படிதான் எதையும் செய்வார்கள். பேச்சை விட செயலுக்கே முக்கியத்துவம் அளிப்பவர்கள். பேச்சை குறை உற்பத்தியை பெருக்குது என்பது எல்லோருக்கும் இவர்கள் சொல்லும் ஒரு முக்கியமான அறிவுரையாகும். எதையும் திட்டமிட்டு ஆறாமல யோசித்து செய்பவர்கள் என்பதால் பெரும்பாலும் தவறில்லாமல் கச்சிதமாக காரியத்தை முடித்து விடுபவர்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை சளைக்காமல் போராடுவார்கள். தூக்கம் கூட இவர்களுக்கு இரண்டாம் பட்சம்தான். செய்யும் காரியங்களை எவரும் அறிந்து கொள்ள முடியாதபடி ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள். மர்மங்கள் நிறைந்தவர்கள் போல் தங்களின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தாமல் பொய்த் தோற்றத்தையே வெளிக்காட்டுவார்கள். இவர்களை எளிதாக ஏமாற்றவும் முடியாது. மிகவும் எச்சரிக்கையானவர்கள் என்றாலும் முகஸ்துதி செய்தால் சற்று ஏமாந்து விடுவார்கள். ஆனாலும் அதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் கொண்டவர்கள். எதையும் உடனே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தீவிரமாக யோசித்து ஏற்பார்கள். கருத்து பிடிக்கவில்லை என்றால் வெளிப்படையாக அபிப்பிராயத்தை கூறாமல் சிரித்து மழுப்பி விடுவார்கள். சற்றே கஞ்சத்தனமும் சுயநலமும் உடையவர்கள். பெரும்பாலும் தன் சொந்த பணத்தை செலவு செய்யாமல் பிறருடைய செலவிலேயே தங்களின் காரியத்தை முடித்துக் கொள்வார்கள். இவர்களின் பெரிய மனித தோரணை அதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும். பொது சேவையில் தெய்வ காரியங்களில் நாட்டமுடையவர்கள். பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுபவர்கள். கஞ்சத்தனத்தால் தங்களின் பணத்தை மனமுவந்து செலவு செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் பிறர் பணம் அல்லது பொது பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுவார்கள். கணக்கு வழக்குகளில் கராராக இருப்பார்கள். பெரும்பாலும் அதில் ஆதாயம் இருக்காது. நேர்மையானவர்கள். பிறர் ஏமாற்றுவதையும் அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களையும் யாரையும் ஏமாற்றும் எண்ணம் கொள்ள மாட்டார்கள். இரக்க சிந்தனை உடையவர்கள் என்றாலும் உதவி என்று போனால் அவர்களின் தரத்தை அறிந்த பின்புதான் பண உதவிகள் செய்வார்கள். தங்களின் பேச்சால் அல்லது தங்களின் தலையீட்டால் உதவி செய்ய முடியும் என்றால் தயங்காமல் உதவி செய்வார்கள். அதில் பேரும் புகழும் அடைந்து விடுவார்கள். அநீதிகள் அக்கிரமங்கள் அந்நியாயங்கள் நடப்பதை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள். நேரடியாகவோ அல்லது யாரையோ அணுகினால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்றால் அவர்களை அணுக தயங்காதவர்கள். பல நேரங்களில் மூலச்சாமியார் என்றாலும் சமயம் நேரும் போது கடும் வாக்குவாதங்கள் செய்து எதிராளியை அடக்கி ஆண்டு விடுவார்கள். இந்த லக்ன பெண்கள் கண்ணால் பார்த்தாலும்
பேசியும் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் வித்தை கற்றவர்கள் எல்லோருடனும் பாதத்துடனும் பழகுவார்கள். குடும்ப பற்றுதல் கொண்டவர்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று தீராத தாகம் கொண்டவர்கள். ஆனால் சொந்த தொழிலை காட்டிலும் இவர்களுக்கு அடிமை தொழில்தான் மிக உன்னதத்தை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரம். சொந்த தொழில் செய்தால் ஏற்றம் இருக்கும் எப்போதும் இருக்கும், பெரிய அளவில் பிரகாசிக்க முடியாமல் போய்விடும். தொழில் அல்லது இடத்தை அடிக்கடி மாற்றம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இவர்களுக்கு பெரிய அளவில் நண்பர்கள் உண்டு, பகைவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் இவர்கள் பகைவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். பெண் குழந்தை மேல் அதிகம் பிரியம் கொண்டவர்கள். முக்கியமாக இன்றைய சமூக சூழ்நிலையும் கூட்டு குடும்பமாக வாழ்வதை மிகவும் விரும்புவார்கள். குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், மிக உலைந்த இனப்புகளால் கவரப்படுவார்கள். எல்லா நன்மைகளையும் கொண்ட இவர்கள் பல நேரங்களில் கழுவுற மீன்களில் நழுவுற மீனைப் போல இருக்கும் சுபாவம் கொண்டதால் பல நேரங்கள் இவர்களுக்கு அறியாமலேயே எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டு விடுவார்கள். குலதெய்வத்தையும் அம்பாளையும் தாய் தந்தையும் மனதார வணங்கி அந்த எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள முயற்சித்தால் மீன் என்பது மாறி அது விண்மீனாக வாயிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி.